தமிழ்நாடு வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ என்ன மரத்தை வந்து பார்த்துட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎன் மரம் என்று சொல்லக்கூடிய பெருமரத்தை தான் பார்த்துட்ருக்கோம். இந்த மரத்துக்கு மூன்று பெயர்கள் உண்டு. என்னென்னா, இந்த மரத்தினுடைய மூன்று பெயர்கள்னால் பிஎன் மரம், பிஎம் மரம், பெருமரம் என்று மூன்று வகையான பெயர்கள் வந்து அழைச்சிட்டு வராங்க. இந்த மரம் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு செடிகளாக வைக்கலாம்னா, 400 செடிகள், அதுக்கு 400 கன்றுகளை வச்சு பராமரித்து நட்டு வளர்க்கலாம். இந்த விவசாயி வந்து பிஎம் மரம் சாகுபடி வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. இதை வந்து நாம் வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறோம், இன்னும் வரக்கூடிய அடுத்த காலங்களில் வந்து விரிவாக சொல்கிறோம். இந்த ஒரு ஏக்கரில் 400 மரக்கன்றுகள் வந்து வச்சு நட்டு வராங்க. இது எதனால் வந்து இந்த மரம் வந்து அனைவருமே இந்த பிஎன் மரம் சாகுபடி செய்யலான்னா, தண்ணி மிகவும் குறைவாக உள்ளவங்க இந்த பிஎம் மரம் சாகுபடி செய்யலாம். ஏன்னா மற்ற ஒரு சில மரங்களுக்கெல்லாம், இப்போ தேக்கு, சந்தன மரம், செம்மரம், இது போன்ற மரங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி வந்து நிறைய தேவைப்படும். ஆனால் இந்த பிஎன் மரம் வந்து வறட்சியான நிலங்கள்லையும் வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கடும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய, மிக வேகமாக வளரக்கூடிய மரம். மழையை மட்டும் நம்பி ஒருவர் வந்து மர சாகுபடி செய்யணும்னா, அந்த பிஎன் மர சாகுபடி வந்து செய்யலாம். இந்த பிஎன் மரம் சாகுபடி செய்கிறாங்க இல்லைங்களா விவசாயி, அவங்க விற்பனையும் செய்கிறாங்க. அப்போ இந்த மரத்தை வாங்கி எதற்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தினுடைய பாகங்களை, அதாவது நம்ம அன்றாடம் உபயோகக்கூடிய தீ குச்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அது பிஎன் மர குச்சி தான், சிறு சிறு குச்சியாக இருக்கும். இதை வந்து ஆலையில் வந்து துண்டாக்கி இதை வந்து விற்பனை செஞ்சு அதை வந்து தீப்பெட்டிக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் மென்மேலும் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சிறிய காணொலியாக வந்து நான் வந்து ஒரு தகவலுக்காக இது காணொலியோடு நான் போட்டிருக்கேன். அடுத்த காணொலியில் இந்த பிஎன் மரம் தெய்வத்தை முழுமையாக போ சொல்லலாம்னு இருக்கேன். அதனால் நம்ம தமிழ்நாடு வலையொலியினர்கள் வந்து தொடர்ந்து இந்த சேனல் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.